வணக்கம், ஜெயக்குமார், ஜிவிஆர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகுது, இன்று 5/9/2021 இன்று நம்மகிட்ட ஸ்டாக்காக இருக்கும் நாட்டுப்பூடு மற்றும் இமாச்சல் பூடு இவற்றின் விலை நிலவரங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த விலை நிலவரம் பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனை டச் பண்ணி வைங்க. நம்ம வீடியோக்கள் தினம் தினம் நோட்டிஃபிகேஷனாக வந்து நம்ம வீடியோக்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே, இதுக்கடுத்து இந்த விலை நிலவரங்கள், பூண்டு விலை நிலவரங்கள் வந்து போன வாரத்தை விட இந்த வாரம் விலை நிலவரங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கிலோவுக்கு 5 ரூபா இந்த அளவுக்கு தான், 5 ரூபா இல்லை 10 ரூபா இந்த அளவுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் விலை கூடி இன்றைக்கி விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா வந்து பூடு 1ஆம் தேதி வாரம், அதனால் வந்து வியாபாரங்கள் நல்லா இருக்குது, ஆர்டர் நல்லா கண்டினியூஸாக இருக்குதுனால வியாபாரங்கள் நல்லா போயிட்டுருக்கு. அதனால் வந்து கொஞ்சம் விலைகள் கொஞ்சம் பொருளுக்கு கொஞ்சம், அதாவது சிங்கிள் ஏ டபிள்யூ இந்த ரெண்டு சைஸுக்குள்ளது மட்டும் கொஞ்சம் கூடுதல் தேவை இருக்குது, கூடுதல் என்குயரி இருக்கிறதுனால இந்த இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் பூடு விலைகள் ஒரு கிலோவுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா இந்த அளவில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் விலைகள் கூடி இருக்குது. மற்றபடி விலைகள் பெருசாக பெரிய விலைகளில் வந்து பெரிய எண்ணிக்கையில் வந்து விலைகள் எதுவும் மாற்றம் இல்லை. கிலோவுக்கு 5 ரூபா 10 ரூபா இந்த அளவில் கொஞ்சம் கொஞ்சம் விலை கூடி தான் இன்றைக்கி விலை நிலவரங்கள்லாம் போயிட்டுருக்கு. எங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக் வந்து நாட்டுப்பூடு மற்றும் இமாச்சல் பூடு மட்டும்தான் இருக்கும். இது எல்லாமே கிரேடிங் பண்ண பூடு. இப்போ வந்து நாட்டுப்பூடு இமாச்சல் பூ ரெண்டுமே வந்து சிங்கிள் ஏவும் டபுள் ஏவும் ஸ்பீடாக போயிட்டுருக்கு. அதுதான் கூடுதல் ஆர்டர் வந்துட்டுருக்கு, அதுதான் கூடுதல் கேட்டு வாங்குகிறாங்க. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த பொடி ஐட்டம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் விலைகள் கிலோவுக்கு 5 ரூபா 10 ரூபா வரைக்கும் கொஞ்சம் விலை கூட தான். மற்ற ஐட்டங்களும் கிலோவுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா வரைக்கும் விலை கூடி தான் இருக்குது. அதோடய விலை நிலவரத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கடுத்து இந்த வீடியோவில் நான் அந்த விலை நிலவரம் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ விலை நிலவரம் நிரந்தரம் கிடையாது, இது தினசரி மாறக்கூடியது, இது இந்த ஒரு நாள் மட்டும் செல்லுபடியாகும். இந்த விலை நிலவரம் என்னிடத்துக்குள்ள விலை நிலவரம், அதாவது தேனீயில் வைத்த விலை நிலவரம். கூடுதலாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்போர்ட் செலவும் இருக்குது அப்படிங்கிறதையும் வியாபாரிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதுக்கடுத்து இன்றைக்கி ஆர்டர் சொன்ன வியாபாரியோட சரக்கு எல்லாமே லாரிசிட்டி போயிடுச்சு. அரிசியாகட்டும் புளியாகட்டும் பூண்டாகட்டும் இன்றைக்கி நவதானியங்கள் கொஞ்சம் ஆர்டர் வந்தது. 1ஆம் தேதி வாரம் எப்பயுமே நவதானியங்கள் ஆர்டர் கூடுதல் வரும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து நவதானியங்கள் ஆர்டர் வந்திருந்தது, எல்லாமே பேக் பண்ணி எல்லாமே லாரி செடிக்கு அனுப்பிட்டேன். அதோடய வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே அனுப்பி வைக்கிறேன். சரி, ஓகே, நான் எப்பயும் சொல்கிறதான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த விலை நிலவரத்தை வந்து வேறு யாருக்கும் இந்த விலை நிலவரத்தை ஷேர் பண்ண நினச்சிங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிடட்டும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு எங்கிட்ட பூடு வாங்கணும்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா எப்பயும் போல் மெயில் ஐடியில் டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி இருக்குது, அந்த மெயில் ஐடியில் உங்கள் மொபைல் நம்பரோட மெயில் பண்ணுங்கள். மேற்கொண்டு தகவல் எதுவாக இருந்தாலும் உங்கள் மொபைல் நம்பரில் நான் ஷேர் பண்ணுவேன். சரக்கு தேவைப்படும் பட்சத்தில் உங்களுக்கு அனுப்பி வைக்கவும் பார்க்குறேன். சில பேர் வந்து மெயில் பண்ணுறீங்க, மொபைல் நம்பர் இல்லாமல் மெயில் பண்ணி வைக்கிறீங்க, அப்படிங்கிறப்போ உங்களை காண்டாக்ட் பண்ண முடியாமல் போகுது. அதனால் தயவுசெய்து மெயில் பண்ணிங்கன்னா, மொபைல் நம்பரோட மெயில் பண்ணிட்டீங்கன்னா லேட் பண்ணாமல் நான் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு மேற்கொண்டு என்ன டீட்டெயில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். சரக்கு தேவைப்படும் பட்சத்தில் குயிக்காக அனுப்பி வைக்கவும் பார்ப்பேன். ஓகே, சரி, வாங்க இன்றைக்கி விலை நிலவரத்தை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி விலை நிலவரத்தில் வந்து நாட்டுப்பூடு இமாச்சல் பூடு, நாட்டுப்பூடு வந்து வலைப்பையில் வந்து 45 கிலோவாக பேக் பண்ணி வச்சுருக்கோம், இமாச்சல் பூடு வலைப்பையில் 30 கிலோவாக பேக் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ரெண்டுமே நல்ல கிரேடிங் பண்ண பூடு, இதில் துளியும் வேஸ்டேஜுங்கிறது இருக்காது, சருகும் இருக்காது, பச்சைப்பூடு கிடையாது, நல்லா சருகாக காஞ்ச பூடு. இந்த பூடுறங்கள வந்து ஃபஸ்ட்டில் வந்து நாட்டுப்பூடு, நாட்டுப்பூடு வந்து சிங்கிள்யை வந்து ஒரு கிலோவின் விலை 50 ரூபாயாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. நாட்டுப்பூடில் அடுத்து டபுள்யூ வந்து ஒரு கிலோவின் விலை 65 விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து நாட்டுப்பூடு த்ரீயை வந்து ஒரு கிலோவின் விலை 85 விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து நாட்டுப்பூடு ஃபோரியை வந்து ஒரு கிலோவின் விலை 105 விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து இமாச்சல் பூடு, இமாச்சல் பூடில் வந்து சிங்கிள்யை வந்து ஒரு கிலோவின் விலை 100 விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. இமாச்சல் பூடு டபுள்யூ வந்து ஒரு கிலோவின் விலை 120 விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. இமாச்சல் பூடு த்ரீ ஒரு கிலோவின் விலை 135 விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. அதே இமாச்சல் பூடு போரிய சைஸ் ஒரு கிலோவின் விலை 150 விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. இந்த வீடியோவில் என்னோடய ஸ்டாக்கு என்னோடய விலை நிலவரத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ விலை நிலவரங்கள் பிடித்திருந்து உங்களுக்கு வாங்கி வைக்க காட்டுன ஐடியா இருந்தால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதை விட உங்கள் ஏரியாவில் குறையாக கிடைக்கிதுன்னா அங்கேயே வாங்கி வச்சு வியாபாரம் பண்ணுங்கள், அதுவும் ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். வீடியோ பார்த்துட்டு வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் நாளை காலை சந்திப்போம். தேங்க்யூ.